வணக்கம். தினம் தினம் கடல் பயணம். நான் உங்கள் விஜய். இந்த கடல் பயணத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 2.5 மாதத்துக்கு பிறகு இப்போ தான் முதல் முறை நம்ம கடலுக்கு போகிறோம். நம்ம எவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்கோம், அது இல்லாமல் நம்ம கடலில் இருக்கும்போது எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல் முறை நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ முழுவதும் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2.5 மாதம் நம்ம விடுமுறை காலம் வீட்டில் இருந்தோம். அதில் இல்லாமல் லாக்டவுனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாட்கள் அப்படியே கடந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு இப்போ கூட நம்ம கடலுக்கு போகும்போது கூட கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்தது. நம்ம வந்து எப்போ கடலுக்கு வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட் நம்ம 30ஆம் தேதி வந்து கடலுக்கு மத்தியானம் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே அன்றைக்கி 30ஆம் தேதி பிற்பகல் வந்து ஒரு 12 மணி அளவில் எல்லாம் கடலுக்கு கிளம்பி வந்தோம். நம்ம கடலுக்கு கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம வலை போடக்கூடிய இடம் வந்துடும். நம்ம ரொம்ப தூரம் அதிகமாக போக மாட்டோம். அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நாட்டிகள் தூரம் தான் நம்ம போவோம். ஒரு கிலோமீட்டர் கணக்கு சொல்ல போனால் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தான் நம்ம போவோம். அது மாதிரி நம்ம வழக்கமாக வந்து வலை போடக்கூடிய இடங்கள்ல நம்ம வந்து வலை போட போகிறோம். எப்படி நம்ம வலை போடுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். எப்போவுமே நம்ம கடலுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த முதல் பாடு, அது வந்து தலைப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். முதல் முறை நம்ம வலை வைக்க தண்ணியில் போடும்போது அது தலைப்பாடு அப்படின்னு சொல்லி தான் தலைப்பாட்டுன்னு தான் சொல்லுவோம். அதை சாமியெல்லாம் கும்பிட்டு தான் நம்ம எப்போதுமே என்றைக்கு கடலுக்கு வந்தாலும் அதே மாதிரி சாமி கும்பிட்டு தான் நம்ம வலை வைப்போம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வலை போட போகிறோம். வலை போட்டு நம்ம என்ன மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். எல்லா மீனவர்களுமே நிறைய இடங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன கடலுக்கு போனாங்க. ஆனால் நம்ம பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கொரோனா பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் நாள் வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டே இருந்தது. அது மாதிரி தான் இப்போது அது முடித்து நம்ம கடலுக்கு வந்தோம். அது இல்லாமல் அந்த சின்ன பைப்பர் போட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 பிரிவாக பிரித்து கடலுக்கு போக சொன்னாங்க. அவங்க கடலுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக நம்ம வந்து இந்த 30ஆம் தேதிக்கு முன்னாடி நம்ம கடலுக்கு போகும்போது அந்த பைப்பர் போட்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய ஜெல்லி ஃபிஷ்ல நிறைய வகையான இது இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த அலலன்னு சொல்லி சொல்லக்கூடியது அது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த அது ஜெல்லி ஃபிஷ்லேயே நிறைய டைப் இருக்குன்னு இல்லை. அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கடற்பகுதியில் நிறைய இடங்களில் வந்து அதிக அளவில் வந்துடுச்சு. அது மாதிரி அதிக அளவில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பைப்பூர் படகு வலைங்களுக்கே மீன்கள் சுத்தமாகவே கிடைக்கல. அதனால் நமக்கு மீன் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற பட்சத்தில் தான் எல்லாருமே ஒரு எப்போதுமே கடலுக்கு வர்றோம் அப்படின்னா அந்த கடலுக்கு 2 மாதம் நம்ம விடுமுறை முடிச்சுட்டு கடலுக்கு வரும்போது எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க. ஆனால் இந்த முறை கடலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு மன கஷ்டத்தோடு தான் எல்லாருமே வந்து கடலுக்கு வந்தாங்க. ஏன்னா சொன்ன மாதிரி அந்த அலலை இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால மீன்கள்லாம் சுத்தமாகவே கிடைக்காது. இருந்தாலும் வேறு வழியில் நம்ம வந்து இப்போ 2.5 மாதங்கிட்ட நம்ம வந்து வீட்டில் இருந்துட்டோம். அதனால் சரி கடலுக்கு போனால் ஏதாவது கொஞ்சம் கிடைக்குமே அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே வந்து கடலுக்கு வந்தாங்க. இருந்தாலும் அந்த அச்சம் வந்து எப்போதுமே கடலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த விடுமுறை முடிஞ்சு வரும்போது அவ்வளோ மீன்கள் கிடைக்கும். ஏன்னா எல்லாம் எங்கேனா இப்போ வலை போட்டாலும் பார்த்திங்கன்னா ஒரு மடிக்கு வந்து அதிகம் ஒரு மடி அளவுக்கு அதிக மீன்கள் வலையில் வந்து சிக்கும். அந்த அளவுக்கு அதிக மீன்கள்லாம் கிடைச்சிருக்கும். எந்த இடத்துல வலை போட்டாலும் அவ்வளோ மீன்கள் கிடைக்கும். ஏன்னா அந்த மீன் இனப்பெருக்க நாட்களில் வந்து நம்ம தொழிலுக்கு போகாமல் விடுமுறையில் இருக்கிறதுனால மீன்கள்லாம் நல்லா வளர்ந்து இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது நிறைய மீன்கள் எல்லா இடங்களிலுமே கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த வலைங்களுக்கே அந்தளவுக்கு மீன்கள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு செய்தியில் தான் வந்து எல்லாருமே கடலுக்கு வந்தோம். நம்ம வலை போட்டு ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வலை இழுத்து நம்ம வலை எடுத்தோம். அது இல்லாமல் அந்த 1.5 மணி நேரம் வலை இழுக்க கூட முடியாமல் நிறைய படகுலாம் வந்து வலை இழுத்துட்டு போக முடியல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த அலலன்னு சொல்லக்கூடியதெல்லாம் வலை ஃபுல்லாக வந்து மாட்டி சுத்தமாகவே மீன்களே இல்லாமல் இப்போ நிறைய போட்டுங்களுக்கு வந்து இது மாதிரி செய்தி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது மாதிரி அலலை அந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் அதிகமாக வந்தாலே மீன்கள்லாம் அந்த இடத்துல இருக்காது. ஏன்னா அவ்வளோ அதிகமாக வந்துடுச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் அவ்வளோ வந்து அலலை வந்துடுச்சு.
ஆனால் எங்கேயுமே வந்து மீன்களே கிடைக்கல. மீனவர்கள்லாம் ரொம்ப வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலைக்கு ஆகிட்டாங்க. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த பாருக்கும் கொஞ்சம் ஆழ்கடலில் கொஞ்சம் தாண்டி வலை போட்டிருந்தோம், அதாவது பாறை தாண்டி அந்த பக்கம் அந்த அளவுக்கு அலையில் மீன்கள் வரல. ஆனால் நமக்கு கொஞ்சம் மீன்கள் கிடச்சிருந்தது. அந்த மீன்கள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதில் என்னென்ன மீன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நமக்கு கிடைச்சிருக்க மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த கொஞ்சம் கொஞ்சம் பாறை மீன், அதுக்கப்புறம் அந்த கோழி மீன், அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 30-40 கிலோ இருக்கும் அப்படி ஒரு பெரிய குருவி திருக்கை மீன் நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு பயங்கரமாக துடிக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அது இல்லாமல் அந்த திருக்கைக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். எப்படின்னா, இப்போ ஒரு திருக்கைக்கு, இந்த வகையான திருக்கைக்கு பார்த்திங்கன்னா முள் இருக்குல்ல, அந்த முள் வந்து எத்தனை முள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து குதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 4 முள் அதுக்கு வாலில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணிக்குள்ளேருந்து சப்போஸ் சில நேரங்களில் தண்ணிக்கு மேலே வந்து பாயும். அப்படி பாயும்போது பார்த்திங்கன்னா 4 முறை துள்ளி துள்ளி குதித்து தண்ணிக்குள்ளே போகும். அது மாதிரி ஒவ்வொரு மீனுக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்குது. இது மாதிரியான திருக்கை மீன்கள்லாம் சாப்பிடக்கூடியது தான், சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த காரக்குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க, ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பூண்டு மிளகு இதெல்லாம் அதிகமாக சேர்த்து திருக்கை மீன் குழம்பு வைப்பாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். அது மாதிரி இது கருவாடாவும் பயன்படுத்தி இந்த மீன்கள்லாம் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நமக்கு கிடைச்சிருக்க மீன்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2-3 விதமான மீன்கள் தான் இதில் அதிகமாகவே இருக்குது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, பாறை வகை மீன்கள், அதுக்கப்புறம் அந்த கோழி மீன் சொல்லக்கூடியது. பாறை வகை மீன்களில் ஒரு 3-4 விதமான மீன்கள் இதில் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய மீன்களில் இந்த மேலே இருக்குது பாருங்கள், வெள்ளையும் கொஞ்சம் சாம்பல் நிறமும் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அது வந்து கோழி மீன் சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா அதில் செதில்கள்லாம் எதுவுமே கிடையாது, அது மாதிரி முள்ளும் அதில் அதிகமாக இருக்காது. அது கூடவே நமக்கு ஒரு வஞ்சிர மீன் கிடைச்சிருக்கு, ஒரு 5 கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கோழி மீன் பார்த்திங்க அப்படின்னா, எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த செதில் இருக்காது, அதில் அந்த தோலை உரிச்சிட்டு தான் சமைக்கலாம். அந்த தலையை வந்து அதிகபட்ச பேர் அது வந்து சமைக்க மாட்டாங்க. மற்றபடி அதில் முள்ளெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை தோலை உரித்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம கோழி கறி நம்ம கடையில் வந்து வெட்டி வாங்கும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோடய கலர் எல்லாமே, அதோடய சதையும் அப்படி தான் இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அது வந்து இந்த மாதிரி கோழி மீன்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா, அந்த 65 அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரியும் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம சிக்கனுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசமே தெரியாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். மீன் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா முள்ளெல்லாம் அதில் அதிகமாக இருக்காது, அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற நடுமுள் மட்டும்தான். அந்த நான் சொன்ன மாதிரி இந்த பாறையில் பாருங்க, அந்த வால் பக்கம் மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் கருக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம உயிரோடு இருக்கும்போது வாழை பிடிச்சி தூக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிச்சி தூக்கணும், ஏன்னா இல்லைன்னா அந்த கையை வெட்டிவிடும். இது கூட வந்து நமக்கு ஒரு புள்ளிப்பெருவுன்னு சொல்லக்கூடிய பாறை கிடச்சிருக்கு. இது மஞ்சள் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மீன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா கண்ணாடி பாறையும் கொஞ்சம் கிடச்சிருக்கு. கண்ணாடி பாறை, அப்புறம் கொலுவம்பாறை. கண்ணாடி பாறைன்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, அந்த முழுக்க முழுக்க வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த கண்ணாடி பாறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பெரிய அளவில் கூட வந்து வளரும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீட்டர் தூரம், 1 மீட்டர் நீளம் வரைக்கும் அதோட பெருசாக கூட இது வந்து வளரும். அந்த அளவுக்கு வளரக்கூடியது. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்தாலும் பார்த்திங்கன்னா, இதில் வந்து செதில்கள்லாம் அதிகமாக செதிலே இருக்காது. இதில் மீன் கட் பண்ணுறதுக்கு பொறுத்தலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். சமைச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாவல் மீன் இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா கொல்வம்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய பாறை நமக்கு கிடச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா அது எல்லாமே 1 கிலோ இந்த மாதிரி சைஸுக்குள்ள மீன் தான் நமக்கு கிடச்சிருக்கு. எல்லாமே அதில் கொஞ்சம் மஞ்சள் கலராக சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து கொல்வம்பாறை அப்படின்னு சொல்லுவது. அது வந்து ஒரு கூட அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற வகையான மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா, கலப்பு மீன்கள் அப்படின்னு பார்த்திங்கனாலே எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒன்று சீலா இருக்குது, அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடி மீன்களும் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஆரம்பத்தில் பார்த்த அந்த மீன்கள் தான் எல்லாமே இதில் இருக்குது. நமக்கு இப்போது கிடைச்சிருக்க மீன்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, மொத்தமாக எல்லா மீன்கள் சேர்த்தனா ஒரு 20,000-30,000 மதிப்பு அளவுக்கு நமக்கு மீன்கள் கிடைச்சிருக்கு. மீன்கள் அதிக அளவில் இல்லைனா கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல விலை போகக்கூடிய மீன்கள் தான் இதில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்படி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 25-30,000 அளவுக்கு நமக்கு இந்த முறை மீன்கள் கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் நமக்கு கொஞ்சம் வலையும் கொஞ்சம் சேதாரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா. நம்ம எப்போதுமே அந்த பவளப்பாறை பகுதியில் தான் தொழில் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக எப்போதுமே வலை வந்து சேதாரம் ஆகிட்டே தான் இருக்கும். எப்போயாவது ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் வலை சேதாரம் ஆகாமல் வரும். இதப்படி பார்த்திங்கன்னா வலை வந்து இது மாதிரி அடிக்கடி வந்து சேதாரம் ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம அதை சரி செஞ்சு தான் வலை வந்து மீன்பிடிக்க வலை போடுவோம். உடனே வலையை சரி செய்கிற அளவுக்கு தான் வந்து இருக்குது, ஆனால் அதிக அளவில் சேதாரம் ஆகலை. ஒரு கால் மணி நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வலையை சரி செய்கிறதுக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். முந்தைய சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பெல்லு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஆஃபில் இருந்தது அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. இதுபோலவே நம்ம கடல் பயணத்தில் தொடர்ந்து நம்ம பிடிக்கிற மீன்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள். நன்றி. வணக்கம்.